வணக்கம் நண்பர்களே, இப்போ இந்த சமீபத்தில் நிறைய இறப்புகளை தினமும் சந்திச்சுட்டு இருக்கோம். எங்களோட சின்ன மையத்திலேயே 10-30 இறப்புகளை தினசரி சந்திக்கிறோம். இதில் பெரிய கஷ்டம் என்னன்னா, வயசானவங்க 60-85 வயசுல இறக்குறவங்க நிறைய பேர் கையில இந்த ஓட்டோட மைய நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். மனசு உருக்கமாக இருந்திருக்கு. கடந்த 2-3 வாரத்துக்கு முன்னாடி நடந்து போய் ஓட்டு போட்டு வந்திருக்காங்க, ஆனால் அவங்க இப்போ இல்லை, 2-3 வாரத்திலேயே இல்லை. நல்லா நடமாடிட்டு இருந்தவங்க, சிரிச்சிட்டு இருந்தவங்க, பேசிட்டு இருந்தவங்க, அவங்களோட மையோட கரை அழியறதுக்கு முன்னாடி அவங்க ஆளே அழிஞ்சு போயிட்டாங்க. இதுலேருந்து மையக்கரு என்னன்னா, எலெக்ஷன் நடத்தலாமா நடத்திடக்கூடாதா அப்படிங்கிறது தெரியல. இப்போ நடந்த டோன்ட் க்ரை ஓவர் த ஸ்பில்ட் மில்க் நடந்ததை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை. ஆனால் தயவு செய்து வீட்டை விட்டு வெளியே வராதிங்க. ஃபுல் லாக்டவுன் கவர்மெண்ட் இம்போஸ் பண்ணதோ இல்லையோ, சொல்கிறாங்களோ இல்லையோ, தேவையில்லாத வேலைகளுக்கு நம்ம வெளியே போக வேண்டாம். முக்கியமான வேலைகளை மட்டும் நம்ம வெளியே போய் காய்கறி ஒரே நேரத்தில் போய் வாங்கிட்டு வந்து அந்த ஒரே நபர் போயிட்டு வரட்டும். இது ரொம்ப முக்கியமான தருணம். அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் என்ன சொல்லணும்னா, நம்மளோட சுகாதாரத்துறை இன்னமும் வந்து நம்ம அவங்க சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம ஃபாலோ பண்ணணும். அவங்க சொல்கிறக்கூடிய மாஸ்க் போடுறது, சோஷியல் டிஸ்டன்சிங், இதெல்லாமே நம்ம நல்லா ஃபாலோ பண்ணணும். தயவுசெய்து மாஸ்க் போடுறவங்க சொல்கிறோம், காமன் பீப்புள் சகஜமாக நம்ம பார்க்கக்கூடியவங்க தயவுசெய்து பயந்துட்டு N95 மாஸ்க் போடாதீங்க. நார்மல் கிளாத் மாஸ்க் போதுமானது. அதுவும் எங்களுக்கு சஃபகேஷன் வராது, பிராணவாயு தட்டுப்பாடு ஏற்படுறதை நம்ம தடுக்கலாம். இதை முக்கியமான பதிவை சொல்லிவிட்டு மீண்டும் ஒரு முக்கிய பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.